பிரியர்களுக்கு வணக்கம் டிஎம்எஸ் ஐயா எவ்வளோ பெரிய பாடகர்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதே மாதிரி தான் அவரோட தமிழ் உச்சரிப்போம் அது எதுவுமே அவர்லாம் தப்பு பண்ணியோ இல்லை குறையோடு பாடியோ அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற இன்சிடெண்ட் வந்து அவர் அந்த மாதிரி பாடினதான் நினச்சி ஒரு பாடகர் வந்து அவரை கிண்டல் பண்ண முயற்சி பண்ண ஒரு தான் எனக்கு அந்த பாடகரோட பேரை சொல்கிறதுல விருப்பம் இல்லை அது வேண்டாம் அது நம்மளோட டாப்பிக்கும் இல்லை ஒரு நாள் எங்களுடைய லைட் மியூசிக் ப்ரோக்ராம் நடந்திருந்தது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் அது ப்ரோக்ராம் போது நடுவில் மழை பயங்கரமாக வந்துடுச்சு அதனால் எல்லாருமே கிடைச்ச இடங்களில் ஒதுங்கியிருந்தோம் அப்போது நான் சொல்லக்கூடிய அந்த பாடகர் வந்து படியில் உட்காந்துட்டு இருந்தார் ஒரு பின்னணி பாடகர் தான் அவர் இன்னொரு பின்னணி பாடகர்கிட்ட ஏதோ லைட்டாக பாடி காமிச்சிட்டு சிரிச்சிட்ருந்தார் அப்போது பக்கத்தில் இருந்து எங்களோட சீனியர் மியூசிஷியன் கீபோர்ட் பிளேயர் அவர் கேட்டார் என்னாச்சு எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு ஏதோ கேட்டார் ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து இந்த பாடல் வந்து அவர் காதில் ஒழிச்சிடுத்து தெரிஞ்சிட்டு தான் வந்து அதை கேட்டார் அவர் அப்போ அந்த பாடகர் வந்து இவருக்கு சொல்கிறாரு இல்லைன்னா அந்த பாட்டில் வந்து அவர் ஆக்சுவலாக தப்பாக பாடியிருப்பார் நான் அள்ளி கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகம் மெல்ல மெல்லவே புரியும்னு பாடியிருப்பாரு அது மெல்ல தானேண்ணா அதை தான் சொன்னேன் அப்படின்னாரு அப்போ நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு இல்லைங்க அது அப்படி இல்லை மெல்ல மெல்லன்னா மெதுவாக மெல்ல மெல்லன்னா சாஃப்ட்டு அதை தான் அங்கே மீன் பண்ணுறாங்க அப்படின்னுனா ஓ அப்படியாண்ணா அப்படின்ட்டு அப்படியே கமுக்கமாக சைலண்ட் ஆகிட்டார் எங்களோட கீபோர்ட் பிளால் அதை பொறுத்துக்க முடியல ஏன்னா எவ்வளோ பெரிய சிங்கர் அவர்லாம் நாட் ஜஸ்ட் டிஎம்எஸ் ஐயா டிஎம்எஸ் ஐயா சுசீலா அம்மா ஜானகி அம்மா எஸ்பிபி சார் எஸ் சார் சித்ரா அம்மா மனோ சார் எல்லாருமே வந்து தமிழ் கிடையாது அவங்களோட தாய்மொழி ஆனால் அவங்க உச்சரிப்பில் நம்ம என்ன பிழையை பார்க்க முடியும் இல்லையா அப்படி இருக்கிறச்சே வந்து அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான வந்து தப்பு பண்ணியிருப்பார்னு நம்ம கூடாது ஐடியலி வந்து அந்த பாடகர் என்ன யோசிச்சிருக்கணும் அவர் ஏன் அப்படி பாடியிருக்காருன்னு என்ன யோசிச்சிருக்கலாம் இப்படி யோசிச்சு அவர் கிண்டல் மாதிரி பண்ணவே எங்காளுக்கு வந்து தாங்க முடியல அந்த எங்களோட சீனியர் மியூசிஷியனுக்கு ஸோ உடனே வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு இவங்க எல்லாருமே வந்து லெஜண்டரி சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த தொழிலை அவ்வளோ பக்தியோடு பார்த்ததுனால தான் இவ்வளோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்